கிளம்பு, நான் அப்புறம் கூப்பிடுறேன். சிவா வா. உள்ளவா சிவா. உட்கார். இருக்கட்டும் சார். அட உட்கார். ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் என்னையா போலீஸ். உட்கார. அப்புறம் நல்லா இருக்குல்ல சிவா? உன் பொண்ணு எப்படி இருக்கா? நல்லா இருக்கா. இந்த வருஷம் தான் காலேஜுக்கு போறா, ஃபர்ஸ்ட் இயர். குட் சார். உங்க கழுத்துக்கு அது ஸ்பான்டிலைட்டிஸ். இருந்தாலும் எப்போது இதை போட்டுக்கிட்டு இருக்கிறது ஒரே கஷ்டம். ப்ரெஷரு சுகர்னு எல்லாம் வந்துருச்சு. இல்ல எனக்கு வேண்டாம் சார், நான் இதை சாப்பிடறதில்ல. பரவாயில்ல சிவா, எனக்காக, என்னோட சந்தோஷத்துக்காக. இந்தா. மாடி ஃபுல்லா எலியா இருக்கு, அங்க யாரும் போறதில்லல்ல. எப்பாவதுதான் இங்க வருவோம். பண்ண வீடு இல்ல, அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அடிக்கடி இங்க வரதில்ல. எப்பாவதாவது நானும் என் ஒய்ஃபும் வந்து இங்க ஒரு ரெண்டு நாள் தங்கிட்டு போவோம், அவ்வளவுதான். சார் உங்க ஒய்ஃப் வீட்டுல இருக்கா? ரெண்டு நாளா கொஞ்சம் அவளுக்கு ஃபீவர், இல்லைன்னா அவளும் கூட வந்திருப்பா. சார் என்ன கூப்பிட்டது? ஏதோ இடத்தோட மேட்டர்னு ஆண்டனி சொன்னாரு. நம்ம பழைய லைப்ரரி பக்கத்தில் ஒரு 10 கிரவுண்டில் ஒரு இடம், அது சர்வீஸில் இருக்கப்போ வாங்கினது. இப்போ ஒரு 10-30 லட்சம் ரூபாய்க்கு போகும். அதை நான் உன் பேரில் ரெஜிஸ்டர் பண்ண போகிறேன். எதுக்கு? ராஜகோபாலா இருந்தனா இப்போதைக்கு ரிட்டையர்ட் டிஎஸ்பி. நிறைய தப்பு தண்டா பண்ணிருக்கேன். நான் செஞ்சதுலயே பெரிய தப்பு உன் விஷயத்துல தான் சிவா. ப்ரமோஷன், சல்யூட், நர்சேவைக்காக போலீஸ் மெடல் வேற. ரவுடி லாரன்ஸ சுட்டது நீ. ஆனா பேரும் புகழும் சம்பாதிச்சதெல்லாம் எஸ்ஐ ராஜகோபால். உண்மையை சொல்லணும்னா நான் உன்னை ஏமாத்திட்டேன் சிவா. சஸ்பெண்ட் ஆகிற நிலைமையில இருந்த எனக்கு தப்பிக்கிறதுக்காக கிடைச்ச ஒரு சான்ஸ் தான் அந்த லாரன்ஸ். ஒரு எஸ்ஐயால் செய்ய முடியாதத ஒரு சாதாரண டெய்லர் செஞ்சிட்டான்னு யாராவது சொன்னா அதை சகிச்சுக்க முடியாது. அதனால தான் அப்படி செஞ்சிட்டேன். அறுபதாவது பிறந்த நாள் அடுத்த மாசம் வருது. வயசாகும் போதுதான் செஞ்ச தப்பெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. அதுக்கு தான் இந்த ஒரு பரிகாரம். அந்த 10 கிரவுண்டு 3 மணிக்குள்ள ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போய் சேரணும். அதுக்கு முன்னால உன் கூட மனசை விட்டு பேசணும்னு தோணுச்சு. என்ன சிவா, இது கூட நான் செய்யலைன்னா எப்படி? நீ ஒரு ரவுடியை சுட்டதுனால எனக்கு கிடைச்ச பிச்சை தான் இந்த பேரு அவார்டு இதெல்லாமே. அப்படி இருக்கும்போது உனக்காக இதை கூட நான் செய்யலைன்னா எப்படி? அன்னைக்கு என்னோட சர்வீஸ் ரிவால்வரை வச்சு அந்த ரவுடி லாரன்ஸை சுட்டது நீதானே சிவா?
சொல்லு சிவா. யாரு யாரு சுட்டது சார்? நீங்க என்ன சொல்றீங்க? நான் இதுவரைக்கும் துப்பாக்கி என் கையால தொட்டதில்ல. ஹே சிவா, என்ன நீ சும்மா எங்கிட்டே எப்படி பேசுற? நீ நீ தான் அவனை சுட்ட. என்ன சார் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? சுயநனவோடதான் பேசுறீங்களா? என்ன உளற சிவா, எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு. நீ தான் அவனை சுட்ட. என் கண்ணால நான் பார்த்தேன். என்ன சார் சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நான் யாரையும் சுடவே இல்ல. நீங்க ஓவரா குடிச்சிருக்கீங்க, அதான் உளறீங்க. ஒரு ஃபுல் பாட்டில் சார்க்க ராவா அடிச்சாலும் பெர்ஃபெக்டா இருப்பான் அந்த ராஜகோபால். நீ என்ன விளையாடுறியா சொல்ற? நீ தான் லாரன்ஸ் சுட்ட. சொல்ல போறியா இல்லையா? என்கிட்டயே போய் சொல்றியா? உண்மையை சொல்லடா. நீதானே நீதானே லாரன்ஸ் சுட்டு சொல்லு. தைக்கிறது தேய்க்கிறது அப்புறம் துவைக்கிறது அதான் என் வேலையா இருந்தாலும், நான் வாழ்ந்தது கொஞ்ச நாளைக்கு போலீஸ்காரங்க கூட தானே. ஒரு சின்ன சத்தம் கேட்டாலும் தெரிஞ்சிடும் அது எலியாலையா இல்ல மனுஷனாலையான்னு. அவன் இருக்கான் மாடிக்கு மேல, கரெக்டான சார். யாருமே ஏறி போகாத மாடிப்படியில சிலந்தி வலைகள்லாம் அருந்து போகாது சார். துப்பாக்கியால் சுடப்பட்டு 12 வருஷமா கோமாவில் இருந்த கிரிமினல் லாரன்ஸ் ஆஸ்பத்திரியில இருந்த போலீஸை ஏமாத்தி தப்பிச்சிட்டான். தனக்கு உடம்பு சரியாயிடுச்சுங்கிறத லாரன்ஸ் தனக்கு வைத்தியம் பார்த்த டாக்டருங்க கிட்ட இருந்து மறைச்சிட்டா. 2001 போலீஸ்காரங்க கிட்ட இருந்து அவன் தப்பிச்சு போற வழியில இன்ஸ்பெக்டர் ராஜகோபால் சுட்டுதான் அவனுக்கு இந்த நிலவை வந்துடுச்சு. இப்போ அவனுக்கு கேட்கணும்ல சார், நான் தான் அவனை சுட்டேன்னு. அதுக்கு எனக்கு ஒரு 10 கிரவுண்டு லஞ்சமா கொடுக்குறீங்க. எல்லாமே நாடகம் அப்படிதானே சார்? என் மகளோட குழந்தை 7 வயசு, என் நெஞ்சில் ஏறி விளையாடின குழந்தை, அவன் இப்போ லாரன்ஸோட கஸ்டடியில். ஒரு கால ஒரு சின்ன பிரச்சனை உள்ள குழந்தை, அதுக்காகத்தான் டாக்டர் பார்க்க கூட்டிட்டு போயிருந்தேன். கொஞ்சம் அசந்த நேரத்துல அவன் லாரன்ஸ். பொண்ணு அழுதுகிட்டே இருக்கான். என் வீட்டுல யாருக்கும் தெரியாது அவனோட புருஷன் கனடாவில் இருக்கான். அவனுக்கு கூட இதை சொல்லல. என் பேர குழந்தைய காப்பாத்தன சிவா, அவன்கிட்ட சத்தியம் பண்ணிருக்கேன் லாரன்ஸ் கிட்ட. அவனை சுட்டது நான் இல்ல நீ தானே சொன்ன, ஆனா அவன் நம்ப மாட்டாங்கிறான். இந்த நாட்டை பொறுத்தவரைக்கும் லாரன்ஸ சுட்டது எஸ்ஐ ராஜகோபால் தானே. ஆனா அவன் சொன்னான், நான் நம்புறேன். ஆனா அத சிவாவாயால சொல்ல கேட்கணும்னா, நீ சொன்னா அவன் என் குழந்தைய விட்டுறான்னா, அதுக்காகத்தான் நான் இந்த மாதிரி எல்லாம். எனக்காக சொல்லு சிவா, அவனை சுட்டது நீதான். அப்பதான் என் பேரனை காப்பாற்ற முடியும். சார் நீங்க சொன்னது எல்லாத்தையும் நான் கேட்டிருக்கேன். இறந்து போன என் மாயாவை தோள்ள போட்டுக்கிட்டு அன்னைக்கு ராத்திரி யாருக்கிட்டையும் ஒரு வார்த்தை கூட சொல்லாம இந்த ஊரை விட்டு போனவன்னா, ஒரு அனாத மாதிரி என் பொண்ணுக்கு நான் தகனம் செய்ய வேண்டியதாயிடுச்சு.
அன்னைக்கு நீங்க சொன்னது எல்லாத்தையும் நான் கேட்டேன். ஆனா இப்போ சார், நீங்க தானே என்கிட்ட சொன்னீங்க ஒரே ஒரு பொண்ணு இருக்கால அவளுக்காக நீ வாழணும்னு. நான் வாழணும் சார், என்னோட பொண்ணுக்காக நான் வாழ்ந்தே தீரணும். நீங்க சொன்னது மாதிரி அவனை சுட்டது நான் தான் அவனுக்கு தெரிஞ்சா எனக்கு தெரியும் சார். அதுக்கப்புறம் நான் உயிரோட இருக்க முடியாது. ரிட்டையர்ட் ஆயிட்டாலும் நீங்க கூப்பிட்டா ஓடி வருவாங்கல்ல உங்க போலீஸ்காரங்க, அவங்கள வச்சு பாத்துக்கங்க சார். என்ன விட்டுருங்க, ஒரு கிரிமினல் மாத்திரமா இருந்திருந்தா நான் கண்டிப்பா அதை செஞ்சிருப்பேன் சிவா. ஆனா இப்போ அவன் ஒரு முழு பைத்தியக்காரன், ஏதாவது சந்தேகம் வந்துருச்சுன்னா என்னோட பேரன. உங்க பேரன் உயிருக்காக நீங்க கேக்கிறது என்னோட உயிர, ஆனா என் பொண்ணுக்காக நான் வாழ்ந்தே தீரணும். சிவா, அவன் பொய் சொல்றான், அவன் தான் ஒன்னு சொல்றான். நான் சொல்றத நம்பு, சத்தியமா அவன் தான். ஏன் கண்ணு முன்னால வச்சு என் பேர குழந்தைய விட்டுடு. வேணுமா குட்டி, வேணுமா தரம் தரம் சாரு. ஆனா எனக்கு உண்மை தெரியணும், என் காதால கேட்கணும். சிவன் குட்டி, அந்த சிரிப்பு என்னமோ இருக்குல்ல? இல்ல சாரு, அப்படின்னா நீங்கண்ட பேரை என் கையில வைக்கிற தப்பல்லே? ஐயோ தப்பு தப்பு தப்பு, மன்னிச்சுக்குங்க சார். தப்பு 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 தப்பு. வாங்க சார், வாங்க சார், வாங்க சார், உக்கார உக்கார சார, உக்கார. சாரோட பேரக்குட்டிய ஞான் சாருக்கு தரான். சார் ஹாப்பியா இல்லை? சார் ஹாப்பியாயி, சார் சார் ஹாப்பியாயி, சார் ஹாப்பியாயி. இன்னும் எந்த காரியம் போக்கா இல்ல சாரு. குட்டியை கிட்டியா சாரு பின்ன பழைய போலீஸ்காரனா என்னை பிடிச்சு கொடுக்கும் இல்ல? இல்ல லாரன்ஸ், நான் செய்ய மாட்டேன். ஒருத்தர்கிட்டயும் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரியும் சாருக்கு பேப்பர்ல படம் வர்றது ரொம்ப பிடிக்கும்னு. ஈ சிரிச்சுக்கிட்டு, நான் பார்த்துருக்கேன், நான் பார்த்துருக்கேன். என்னால் இனி ஜெயிலுக்கு போக முடியாது சார். எத்தனை வருஷம் கடந்தேன் தெரியுமா? எங்கன கடந்தேன் தெரியுமா? தெரியுமா? இப்படி 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 இருந்த தம்ருகா, சிகரெட் சிகரெட். கத்திக்கு கத்திக்கே கடப்பு, கைகால் கூட அசைவு கிடையாது. இதுக்கு கூட கிடந்துதான் எல்லாமே எல்லாமே. ஒரு நாள் கையணங்கி காலணங்கி மெல்ல மெல்ல எனக்கு மனசுலாய், என்னால முடியும்,
நான் யாருக்கிட்டையும் ஒன்றும் சொல்லலை. நான் வெயிட் பண்ண, கை கால் உடம்பு எல்லாமே நான் பறஞ்சது முழுவதும் கேட்கும் வர நடிச்சு எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டேன். அப்புறம் எஸ்கேப் எந்தன்னு அறியாமோ சார். இங்க ஒரு நெருப்பு இருக்கு, ஒரு தீ, அது கரணம், அதுக்கு அது யாருங்கிறது எனக்கு தெரியல. சிவன் குட்டி அவன் சிரி அதுல எந்தோ உண்டு பாக்குறேன், நான் பாக்குறேன். நீங்க ஒன்னும் பயப்பட வேணாம் சார், உங்க பேரை உங்ககிட்ட வந்து சேருவான். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, எல்லாமே பார்த்து பண்ணணும்ல. என்னை வீழ்த்தியது அவனங்கில் அவன் வரும் எல்லாம் எட்டு பறையான் நான் வருத்தும். அங்க போன நிறைய புதுப்படல பாக்கலால? தெரியலடி, கிறிஸ்டியன் காலேஜ்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. ஏ ராஜி, அடுப்புல குழம்பு கொதிக்குதான் பாரு. ஒரு இடத்துல உட்கார கூட விட மாட்டீங்களே. இப்படி சோம்பேறியாவே இரு, நாளைக்கு இன்னொரு வீட்டுக்கு போகும்போதுதான் தெரியும். வெளியூர் போறீங்கன்னு சொன்னதுனால காலையில தான் வருவீங்கன்னு நினைச்சேன். லாஸ்ட் பஸ் கிடைச்சது, என்னமா கிளம்பலாமா? போயிட்டு வரேன் ஆன்ட்டி. சரிம்மா வரேன் ராஜி. என்ன அண்ணன் இன்னும் வரலையா? வரும்போது டாக்டர் பாத்துட்டு வருவேன் தான் சொல்லிட்டு போனாரு. காலில் ஏதோ பட்டு செப்டிக் ஆயிருக்கு. எங்க கேக்குறாரு, வயசாயிடுச்சு, கடையை யார்கிட்டயாவது கொடுங்கன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறாரு. சரி கிளம்புறோம். வரேன். சரிமா. டேய் அன்னைக்கு கவுத்த மாதிரி வண்டிய கவுத்துறாத என்ன தப்பிச்சேன். ஓகே சரி, குட் நைட். ஓகே குட் நைட். பார்த்து திருப்பி திருப்பி. ஏன்னா சிவண்ண, ரெண்டு பேரும் ராத்திரியில எங்க போயிட்டு வர்றீங்க? தெரிஞ்சு என்ன பண்ண போற? நாளைல இருந்து எம் மேல எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது. நான் தண்ணி அடிச்சுட்டு ரோட்ல பிரச்சனை பண்றேன்னு தானே கம்ப்ளைண்ட். அண்ணே ரெண்டு பெக்க போட்டோன்னு வச்சிங்களேன், ரோடு எது பாரதுன்னு நம்மளுக்கு ஏதாவது தெரியுமா? நம்ம அமிர்த லிங்கம்தான் சொன்னாரு. அட நம்ம சீட்டு லிங்கம், ஏண்டா உனக்கு ரெண்டு பெகு போடணும்னா சொந்தமா வீட்டு இருக்குது இல்ல, அதுக்குள்ள உட்காந்து போட வேண்டியதானு யோசிச்சு பார்த்தோம்னு வைங்களேன், சொன்ன மேட்டர் கரெக்ட் தான். பிரச்சனை நம்மளுக்கும் போலீஸ்காரங்களுக்கும் வராது. அப்புறம் சிவான, இங்க இருந்து சின்ன சத்தம் எல்லாம் கேக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க ஓகேவா? நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு எனக்கு, நம்ம சிங்காரி சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு. என்னடா நீ உளற? எங்க போக போற? எங்கேயாவது போயாகணும், தூரமா, அவன் கண்ணுக்கு படாத ஒரு இடத்துக்கு. பேசாம போலீஸுக்கு சொல்லிட்டா என்ன? ஒரு பழைய ஆபீசரே அவனை பார்த்து பயந்துகிட்டு இருக்காரு. போகணும், போயே ஆகணும். இதை இதுவரைக்கும் யார்கிட்டயுமே சொல்லல, வேற யாருக்கும் இது தெரியக்கூடாது. என் பொண்ணு கூட எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இடத்தையும் பேட்டியும் வித்தாகணும். அதை வாங்கறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இருக்காங்களா? கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. என்னென்ன இது அண்ணா? அதை எடுத்து அந்த ஷெல்ஃப் மேல வச்சிருக்க. சிவா ராஜா கிட்ட பேசிட்டு வரேன், நீ இங்கே இரு.
மோகம் தானோ வானவி மண்ணில் தூவும் விண்ணின் நீளம் நெஞ்சில் பாயும் நேரமோ அந்த வெண்முயில் வந்து முகம் மறைத்தாலும் தென்றலின் கைகள் துடைப்பதென்ன நீலவானில் முகம் தானோ வானவி இரவில் காணும் நீலா என்னாலும் நீயே மௌனத்தில் சேதி சொன்னாயே இரவில் காணும் நீலா என்னாலும் நீயே மௌனத்தில் சேதி சொன்னாயே உன் வாசல் விட்டு கண்ணகலாகழகே கருவிழி தேடி அலைவே சிரித்திருக்கும் விழிகளினா விழுந்தேனே என் மனம் மாறி நீலவானில் இளமின்னல் முகம்